ஆன்மீகம் அப்படின்ற அந்த வார்த்தையினுடைய அடிப்படை அர்த்தமே வந்து ஆன்மா சம்பந்தப்பட்டது. ஆன்மான்றது தான். நான் என்னைக்கு வந்து ஒரு எதிரிட்டு பேச ஆரம்பிச்சேனோ அன்னிலேருந்து இதை அடிக்கடி சொல்லிட்டு இருக்கேன், ஆயிரக்கணக்கான முறைகள் சொல்லியிருக்கேன். ஆன்மான்னா தான், 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 தான். அது வந்து அடிப்படையில் வந்து அச்சலமாக இருக்கின்றது. அத்ததி இதி ஆத்மான்னு அதுக்கு சமஸ்கிருதத்தில் விளக்கமே கொடுக்குறாங்க. அத்ததின்னா வந்து அசைவித்து கொண்டே இருப்பது, தான் அசையாமல். பொறுமா, தான் அசையாமல் அது சந்நிதியில் அசைவு. சூரியனுடைய சந்நிதியில் உஷ்ணமும் பிரகாசமும் ஒரு சேர, இதை தவிர வேற ஒன்றுமே இல்லை. அதேபோல் ஆன்ம பொருளினுடைய சந்நிதி, திருப்பி வந்து இங்கே ஆன்ம பொருள்னு உடனே சொன்னாலே, தானுன்ற பொருள் சொன்னாலே அணுவுக்கும் நுண்ணியதாக பார்க்கணும். அதனால தான் பெரிய மகான்கள் எல்லாம் உணர்ந்தவர்கள் எல்லாருமே வந்து மைக்ரோஸ்கோபிக்கலாக தான் வச்சுப்பாங்க பார்வையை, பெருசாகவே விரிய மாட்டாங்க. உள்ள மனசில் கூட ஒரு வார்த்தையை கூட யோசிக்க மாட்டாங்க. எண்ணம் தேவையில்லை. எண்ணமெல்லாம் ஒரு அடர்ந்த அனுபவ காட்சியாக இருக்கு. எந்த வார்த்தைக்கு பின்னாடியும் ஒரு பொருள் இருக்கு, அந்த பொருளை அடைச்சிக்கிட்டு இருக்கு பரிமாணமாக. அதனால வந்து எண்ணம் வந்து ரொம்ப அந்நியப்பட்ட ஒரு விஷயம். இது நம்மளுக்கு சகஜமே ஆகக்கூடாது. ஒரு 2 வயது கீழே இருக்கிற குழந்தை வந்து சகஜமாக வந்து உணர்வாக இருக்கும். என்ன உணர்வாக இருக்கும்னு அதுக்கு சொல்ல தெரியாது, நம்ம உணரலாம். ஒரு பூனைக்குட்டி உணர்வாக இருக்கும், உயிரின் உணர்வாக இருக்கும். உயிரின் உணர்வு தோன்றிய உயிரில் உணர்ச்சிகளாக தான் இருக்கும். உணர்ச்சிகள் எல்லாம் ஃபீலிங்ஸ். அதனால தான் எண்ணம் வந்து அதை வந்து முடிவு கட்டி வார்த்தையாக மாற்றியது. அதுதான் வாசனைகளில் வந்துக்கிட்டே இருக்கு, வார்த்தைகள் இருந்துக்கிட்டே இருக்கு. நம்ம இப்போ புதுசாக எதுவுமே படிக்கிறது இல்லை, எல்லாம் படித்ததையே திருப்பி படிச்சுக்கிட்டோம். நம்ம நினைக்கிறது எல்லாம் ஏற்கனவே நினைக்கப்பட்டவைகள் திருப்பி 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 வந்துக்கிட்டே இருக்கு. இந்த க்ஷணம் பூரா வந்துக்கிட்டே இருக்கு. உள்ளுக்குள்ள அசைதல் எல்லாமுமே ராஜச குண சம்மந்தப்பட்டதுன்னு வாங்க. ராஜச குணம்னா என்ன? காத்து போல சலிச்சுக்கிட்டே இருக்கும். சலனம் தான் அதனுடைய அடிப்படை தன்மை. அதுல வந்து அந்த எண்ணத்தோட சேர்ந்து அந்த உணர்ச்சி சலனிக்கும். உணர்ச்சி சலனிக்க எந்த அளவுக்கு நான் பாவம் அதுல இறங்கியிருக்கோ அது சலனிக்கும். அது சலனிக்க நம்ம தாக்கப்படுகிறோம். சந்தோஷத்தாலையும் தாக்கப்படுறோம், துக்கத்தாலையும் தாக்கப்படுறோம். ஏன்னா நானே இல்லாத இடம் வேற. ஏன்னா இங்கே ஏறிடுச்சு, செல்லுல ஏறி இருக்குது. அம்மா வயிற்றுல ஒரு செல் கருவா ஆறத்துக்கு முன்னாடி வந்து கிளைமேட் எல்லாம் ரெடி ஆயிட்டே இருக்கு அந்த ஜீவனுக்கு. இந்த ஜீவன் ஜீவ ஆத்மான்னு விடக்கூடாது, ஆத்மாவே போடக்கூடாது. பயங்கரமான மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் வந்ததுலாம் ஜீவாத்மா பரமாத்மா, இந்த ஆத்மா போயிடுச்சு, ஆத்மாவுக்கு வந்து அசைவே கிடையாது, போர்வல் வருதலே கிடையாது. அடப்பா இருக்கு. ஆகாசம் கண்ணுக்கு தெரியல, ஆகாசத்துக்குள்ள இருக்கிற அணுக்கள் அணுத்துகள்கள் விசைகள்லாம் கண்ணுக்கு தெரியல. ஆனா அதுக்கும் கீழே இருக்கு இது தாட்ஸ், தாட்ஸ்னோட ஆசை. அதுக்கும் கீழே இருக்கு உணர்ச்சியோட ஆசை. அதுக்கும் கீழே இருக்கு ஆன்மபொருள். ஆன்மபொருள் அசைவதே இல்லை, அடைச்சாப்பலும் இருக்கு. சோ உணர்ச்சி எழும்புதுன்னா ஆன்ம பொருள் அசையாத மௌனமே அதன் பிரபாவமாக. மௌனம் அப்படின்னா அறிவு, அறிவினுடைய அம்சம், முழு அறிவு, வடிவமற்ற அறிவு. நீங்க என்ன பாக்குறீங்கன்னா நம்மளுக்கு உங்களுக்கும் எனக்கும் இடைப்பட்ட தூரத்துல பூரா வந்து மனம் நிரம்பியிருக்கு. உங்க உடம்பு பூராவும் நிரம்பியிருக்கு, உங்களுக்கு அந்நியமாவும் வெளியிலயும் நிரம்பியிருக்கு, எனக்கும் வெளியில பூரா நிரம்பியிருக்கு மனம், எனக்கு உள்ளேயும் நிரம்பியிருக்கு, இடையிலையும் நிரம்பியிருக்கு.
இதுக்குள்ள நாம் பார்க்க வைக்கப்படுகிறோம், கேட்க வைக்கப்படுகிறோம், பேச வைக்கப்படுகிறோம், நினைக்க வைக்கப்படுகிறோம். உணர்ச்சி மயமாக உள்ளுக்குள்ளேயே காட்சிகளை கண்டுகிட்டு இருக்கோம். இது வந்து அங்க ஓஞ்சிருக்கும், எங்க உணர்றவங்க கிட்ட. உடம்பு அசையலாம், கை கால் அசையலாம், வாய் கூட பேசலாம், நினப்பு கூட வரலாம், ஆனா உள்ள அசைவின்மை தான் அவங்களுடைய உட்கார்ந்துட்டு இருக்கிற சிம்மாசனம் போட்டு இருக்கிற இடம். அச்சலம் தான் சிம்மாசனம் போட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிற இடம். அச்சலமும் அதனுள் அதிலிருந்து பிரிக்கவே முடியாத அறிவுத்தன்மையான மௌனமும். அச்சலம்ன்றது நீங்காத இருக்கு.